Welcome to Satya Samayans. இப்போ நான் வந்து என்ன குழம்பு வைக்க போறேன்னா முட்டைக்குழம்பு வைக்க போறோம். முட்டைக்குழம்புக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு வடச்சக்கியில் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாறணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரவும் அதுக்கப்புறம் வெள்ளப்பூடு ரெண்டே ரெண்டு வெள்ளப்பூடு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஆட்டிக்கிறேன். வந்து கொஞ்சமாக இஞ்சி போடு பேஸ்ட்டு. எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆல்ரெடி நான் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் என்னென்ன போட்டேன்னா கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் தக்காளி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து அரைச்சி சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்கேன். இதையும் வந்து இந்த வெங்காயம் இதோட சேர்க்கப்படும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, வதங்கி வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான், அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கணும். இப்போ இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா
மஞ்சத்தூள் வந்து போட போறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம். அப்புறம் காரத்துக்காக குழம்பு மசால் போடுறேன், வீட்டில் அரைச்சி அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக மற்றபடி ஆட் பண்ணுறேன். இது வந்து கலரும் வரும் ப்ளஸ் வந்து காரமும் இருக்கும், அதனால தான் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். நான் வந்து இந்த சைஸ் ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு 1 ஸ்பூன் மசாலா வந்து வேகமாக போட்டுக்கணும்னா வேணாம் போட்டுக்கிறது. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எங்க போடுறோம், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, பச்சை வாடையும் போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஆயில் வந்து நல்லா சுத்தி ஊத்துற எவ்வளோ ஆயில் ஊத்துறோமோ அதுக்குள்ள நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதுல என்ன ஊத்த போறோம் அப்படின்னா முட்டையை உடச்சு ஊத்துக்கிறோம். நான் வந்து 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து அப்படியே உடச்சி தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவிச்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து உடச்சி ஊற்றி பண்ண போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றுறப்போ நம்ம வந்து பக்கத்தில் ஊற்றிடாமல் தள்ளி தள்ளி ஊற்றுவோம். அதனால ஒரு முட்டையோட ஒரு முட்டை வந்து கரு வந்து ஒட்டாமல் தள்ளி தள்ளி இருக்கும், நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரண்டியை வந்து உள்ளே விட்டுறக்கூடாது, ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும். நம்ம வந்து கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதை வந்து கிண்டி விடணும். முட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த முட்டை வந்து உடையாமல் நல்லா பஃப்னு நம்ம எடுக்கிறப்போ அந்த இது வந்து நல்லா தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்தாலே நல்லா முட்டை வந்து வெந்துச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டை வந்து மஞ்சக்கரு வந்து வேகும், இல்லைன்னா மஞ்சக்கரு மட்டும் வேகாம இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டி போடாம கூட அகலமான கரண்டி இருக்கும்ல அந்த மாதிரி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்றப்போ வந்து முட்டை வந்து உடையாம அப்படியே நம்ம ஊத்துன மாதிரி அப்படியே அதே ஷேப்லேயே வந்து நல்லா வரும். நான் வந்து இன்னைக்கு குளிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் தண்ணி கண்டக்ட் வந்து நான் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் ஊற்றி சாப்பிட்றதுனால. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நல்லா கொதி வந்தாலே நம்மளுக்கு வந்து முட்டை குழம்பு வந்து நல்லா முட்டை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு வந்து நம்ம வந்து உப்பு போட தேவையில்லை, ஏன்னா நம்ம குழம்புலே வந்து முட்டைக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால தான் நான் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போடல, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த குழம்புல உள்ள உப்பே வந்து இதில் முட்டையிலையும் கரெக்டாக தான் இருக்கும்.
ரொம்ப உப்பு நம்ம வந்து திருப்பி போட்டா பழம் வந்து உப்பாயிடும். நல்லா வெந்துச்சு பாருங்க, முட்டை நல்லா வெந்து நல்லா இதாயிடுச்சு. எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கு. நாலு முட்டையுமே நல்லா வெந்துச்சு. உடச்சு ஊத்துன முட்டை அப்படியே நல்லா கரெக்டா அதே இதுல இருக்கு. நாலுமே நான் வந்து ரொம்ப எடுத்து காமிக்கல, ஏன்னா எடுத்துட்டே இருந்தா முட்டை வந்து உடஞ்சிடும். அதனால லைட்டா தூக்கி காமிக்கிறேன். நாலு முட்டையும் நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட முட்டை பழம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிடுவோம்.